பண்ண மயங்கி அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தலாம்னு நினைச்சாலும் நான் பொழைச்சு வந்தா என் பொண்ணு இதுலயே சாவு கொடூரமா இருக்கும். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏண்டி உனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும் போது உன்னை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு இருக்கிற வீம்புல பாதி தாண்டி நீ பாக்குறியா? எங்க என்ன பழக்க வச்சு காட்டு பாப்போம். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சத்தியமா என் சாவு உன்னை தினம் தினம் உன்னை துரத்துதா இல்லையான்னு பாரு. நான் சொன்னதை செய்வேன். ஆமா சார், அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். பிளீஸ் சார். என்னம்மா நீங்க? சார், ரெண்டு ஃபேமிலியோட நல்லதுக்கு நீங்க பண்ற உதவி காரணமா இருக்கும் சார். சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஷன், கோர்ட், சட்டம் எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ணதானமா? ரெண்டு குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்றீங்க, அதனால இதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாதீங்க. ஐயோ இல்ல சார், நீங்க இந்த ஒரு தடவை உதவி பண்ண போதும் சார், எல்லாம் சரியாயிடும் சார். சரி இந்தாங்க, பிடிங்க, ரைட்டர் கிட்ட எழுதி கொடுத்துப்போங்க. தேங்க் யூ சார். எங்க அம்மா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு கொடுக்குற மருந்துல ஒரு டோஸ் கூடவோ குறைவோ கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அம்மா படுத்து படுக்க ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை சாதிச்சுக்க வேண்டியதுதான். நீ உண்மையிலேயே மூலகரம் தாயா? ஒரு ரவுண்ட் போடு. வேணா வேணா, நான் அம்மாவை பார்க்க போறேன். சிகாமணி என்ன இத்த வர என்ன மாப்பிள, இவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிச்சிக்க போல இருக்குது. நீ மட்டும் என்ன பாருக்கு வெள்ளை அடிக்க வந்த, சரக்கு அடிக்க தானே வந்த? நீ வேறப்பா, எலெக்ஷன் முடியற வரைக்கும் சரக்கு எல்லாம் கிடையாது. நான் இங்க ஒருத்தர பாக்கலாம்னு வந்தேன், ஆளை காணும். நான் வரட்டுமா? வர மாப்பிள. சரி. ஓசி குடிய எவ்வளவு டீசெண்டா சொல்லிட்டு போற பாத்தியா? ஆமா, நம்ம பேசினது இருந்தாலும் கேட்டு போனோம். ஆட நீ வேற மாப்பிள, அவன் இப்பதானே வந்தான். அது மட்டும் இல்ல, கேட்டிருந்தா இவ்வளவு சாதாரணமா பேசிருப்பானா? அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான் மாப்பிள. நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. கார்த்தி இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுக்கு காரணமே அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான். ஐயோ ஆனந்தி, நீங்க வேற ஏதோ சொல்லிக்கிட்டு பாருங்க, இப்பவே அவங்க என்ன எப்படி பாக்குறாங்கன்னு. டேய், அது உண்மைதானடா? டேய், அதெல்லாம் பழசு, இப்ப ஏன்டா அதெல்லாம் பேசிக்கிட்டு? சும்மா இருங்க, அவளுக்காக தானே நீங்க இவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. அதான் உங்களுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். யாரு இந்த பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ஆவுதே அந்த பொண்ணு? ஆமாப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். கார்த்திக் அனன்யாவை லவ் பண்ணாரு, அனன்யா திருவ லவ் பண்ணா. திருவுக்கு என்னோட கல்யாணம் ஆனதுனால அவ கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டா. அதான் இப்ப போய் நாங்க நேரடியா அனன்யாவை பார்த்து பேசி சம்மதிக்க வச்சிட்டோம். அம்மா சாரிம்மா, உங்களை கேட்காம நாங்க பாட்டுக்கு முடிவெடுத்துட்டோம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? அது வந்து எனக்கு சம்மதம்னா அவங்களுக்கும் ஓகேதான். ஆமா ஆமா, என் பையன் ஓகே சொல்லிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனப்பூர்வமான சம்மதம் தான் எங்களுக்கு. ஆனந்தி தான் கால் பண்றா. சொல்லுமா ஆனந்தி. கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட முடியுமா? அம்மா கிட்ட பேசணும். இதோ போடுறம்மா. அப்பா அம்மா, உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். இப்பதான் நானும் திருவும் கார்த்திக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். கார்த்திக் இவ்வளவு நாள் அனன்யாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காரு. நாங்க வந்து சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய அப்பா அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்க சம்பந்திங்க இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. இந்தாங்க பேசு. கொடுங்க. சம்பந்தியம்மா, எங்க கார்த்திக்கும் உங்க பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். எங்களுக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம். எங்களுக்கும் மனப்பூர்வ சம்மதம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க. சரிம்மா, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நான் வச்சிடுறேன். என்ன சார் குணம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் கணக்கு பார்க்க தானே போற. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் மண்டையை போட்டு உடைச்சுக்கிற? எப்படியா இருந்தாலும் குடிச்சதுக்கு அப்புறம் நீ தூங்க தானே போற. அப்ப இப்பவே குடிக்காமயே தூங்கலாமே.
இல்ல சார் குணா, அண்ணனுக்கு கணக்க அண்ணனுக்கு தான் பாக்கணும். நீ பாரு நீ பாரு நீ பாரு. உனக்கு என்னையா தெரியும், ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு சொல்லி ஒத்த ஒத்த காசா வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சது என்ன? இல்ல ஏதாவது ரூபா நோட்டு கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் தான். சுமதி, அந்த விளக்குமாறு பிஞ்சு போறது மேல கிடக்குது. வேணா வேணா, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கலாம், என்ன குடியா முடிவுல போது. வேண்டாம் வேண்டாம்ப்பா, குடியே வேண்டாம்ப்பா, நான் போறேன். டே கோபி, உனக்கு மனசாட்சி இல்ல, நீல மனுஷனடா. ஏய் என்னடா, போனா போது பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு, தம்பிட்டு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மூஞ்சி வரலாம் பேத்தி விடா. என்னடா எகிரிட்டு இருக்க? யோ யோ, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், இங்க வந்து எதுக்கு நாடகம் போடுறாங்கன்னு கேளு. சர்க்குணா, கோபி பைய ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிருப்பான், அதனாலதான் மூத்தவ கோபமா கத்துறான். கோபிய கூப்பிட்டு கேளு, எல்லாம் உனக்கு புரியும். ஆக மொத்தம் இந்த வீட்டுல யாரும் நல்லவங்க இல்ல, அதானே சொல்ல வர? அது இல்ல சர்க்குணா. அப்புறம் என்ன, தேவையில்லாம இங்க வம்பு சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லு. ஏற்கனவே தலை பலியா இருக்கு. கோபி, நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லாவீங்க. ஒவ்வொரு தடவையும் பண்ற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி பேசியே தப்பிச்சிடலாம் நினைக்காத, இந்த தடவை அது நடக்காது. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத, அன்னைக்கு நடந்ததே வேற. அப்போ நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல பழி போடலாம்னு பாக்குறியா? உன்னாலதான்டா அம்மாக்கு இவ்வளவு பிரச்சனையும். அம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொன்னது சமாதானப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, பழையபடி செழியனும் கண்மணியும் மும்முரமா இறங்கி எலெக்ஷன்ல வேலை பார்ப்பாங்க, எப்படியும் கண்மணி ஜெயிச்சிடும் சொன்னாரு. அதனாலதான் அப்படி விஷயத்த பண்ணோம். ஆனா சத்தியமா அது இந்த அளவுக்கு போய் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல.
இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கறேம்மா. நாளைக்கு கண்டிப்பா எலெக்ஷன் நடக்கும், நீதம்மா ஜெயிப்ப. டேய் எப்பறா அது, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி புருஷனும் பண்றட்டு இப்படி நடிக்கிறீங்க? வாய மூட போறியா, மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? இல்லப்பா இது ஓவரா இருக்கு, இவன் நடிக்கிற நடிப்பை என்னாலேயே பார்க்க முடியல. கோபி நீ போய் படு. மா இவங்க டிராமாவை என்னாலேயே சகிச்சுக்க முடியல. சொல்றேன்ல போய் படு, காலையில ஏகப்பட்ட வேலை இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டே. இல்லம்மா அத்தை மாமா கிட்ட கேட்டீங்கன்னா இதையும் இங்கே ஃபைனல் பண்ணிடலாம். எதுக்கு ஆனந்தி? ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சாதான் கல்யாணத்துல பிரச்சனை இருக்காம இருக்கும். அத்தை என்ன தெரியும், அத்தை மாமா கிட்ட கேட்ட வேண்டியது தானே? ஏமா இதுல கேக்குறதுக்கு என்னமா இருக்கு, நீ ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா தானே இருக்கும். வசந்தி என்னமோ அவதான் இந்த குடும்பத்துக்கு எல்லா முடிவு எடுக்கிற மாதிரி பேசுற. அனு என்னோட பொண்ணு, நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன், புரியுதா? டாட் உங்க பொண்ணு தான் கரெக்ட், ஏன் உங்க பார்ட்னர் பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? மாமனாரே நீங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ், ரெண்டு ஃபேமிலி கல்யாணமும் ஒரே இடத்துல நடக்கிறப்போ எல்லாத்துக்கும் நல்லது தானே? எதுக்கு எடுத்தாலும் பார்ட்னர் பார்ட்னர்னு சொல்லுவீங்க, இதுல மட்டும் என்ன ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருக்கீங்க? இத ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். ரிக்வெஸ்டா? நீ உரிமையாவே கேட்கலாமேடா, கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா கூட வந்துருவா. கரெக்ட் தானே? என்ன நன்யா, கார்த்திக் சொன்னபடி பண்ணிடலாம்ல? கல்யாணம் நடந்தா தானடி. என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட, சரின்னு சொல்லு. அம்மா சொல்றேன்ல சரின்னு சொல்லு. சொல்லு அனன்யா, அம்மா கேக்குறாங்கல்ல சொல்லுமா. சரி தட்ஸ் இட், இது போதும், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். பண்ணது தப்பு, உன்கிட்ட சண்டை போட்டது தப்புன்னு சொல்லி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இனிமே திருவும் நீயும் மட்டும்தான் வாழணும், உங்க வாழ்க்கைக்கு நடுவுல நான் வரவே மாட்டேன்னு பெருசா ஒரு கும்பிடு போட்டு எங்களை விட்டுட்டு அவ தனியா போயிடணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பா நடக்கும் அங்கிள். இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போறேன். காலையிலே வந்துட்டாங்கக்கா, ஒவ்வொரு தெருவா ஒருத்தரை விடாம காலில் விழுந்து ஓட்டு கேட்டுருக்காங்கக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரிலக்கா, நாம தான் அவங்கள தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோமோன்னு தோணுது. முதல்ல அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. கோபி விஷயம் வந்து நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறமா டக்குன்னு மாறிட்டாங்க. அப்போத்துலேருந்தே உங்களுக்காக தான் ஓட்டு கேட்டுனுக்கிறாங்க. அவங்க உண்மையாக உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நாம ஜெயிச்சா அதுக்கு கண்டிப்பா அவங்க தான் காரணம். தங்கத்தை கல்யாண பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா. வாங்கிக்கம்மா, இந்த படம் போ. கும்பிட்டுட்டு கொடுங்கம்மா, அந்த தங்கத்தை வெளியே எடுத்து கும்பிட்டுட்டு கொடு. என்ன அனன்யா, அது பார்த்து கவனமா இருக்கிறது இல்லை?
இல்லம்மா, தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? முத முதல்ல தாலி செய்ய குடுக்கறப்போ தங்கத்தை இப்படி தவற விடுற? சாரிம்மா. ஐயோ, இப்படி எடுத்தது அபசகுணமா இருக்கே. ஆனந்தி வேணும்னே கீழே போட்ட பத்தியா? ஆமாத்த, அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னே தெரியலையே. ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? கை தவறி விழுந்துருச்சு, அவ்வளவுதானே? கை தவறுதுன்னு என்ன அர்த்தம் வசந்தி? நான் இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அம்மா ஏமா பதறீங்க? இந்த மாதிரி தங்கம் தவறுச்சுன்னா நல்ல ராசி, நல்ல சகுனமாயுது. என்ன சொல்றீங்க? தங்கம் தவறுச்சுன்னா நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறிமா அது? அப்பாடி, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்தா குடு கண்மணி, இது ரோடு, கோவப்படாத. என்ன வேலை பார்த்துருக்காங்க நீங்க? கோவப்படாதன்னு சொல்றீங்க? கோவப்பட்டு சண்டை போடுறத யாராவது பார்த்தா நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நினைச்சுப்பாங்க, அது நம்மளுக்கு மைனஸா போயிடும். சொல்றத கேளு. நில்லுப்பா, ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? லூசா பண்ணி, நாங்க அத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்ன விஷயம் பண்ணி வச்சிருக்க? ஏய், என்னடி அப்பாவை போய் நடு ரோட்ல நிக்க வச்சு? மா, இவரால அத்தைக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நைட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஐயோ, என்னடி சொல்ற? ஏமாமா இப்படி பண்ணீங்க? நீங்க சொன்னதுனால கோபி கிட்ட போய் சண்டையை போட்டேன். நீங்க உண்மைதான் பேசுவீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் கோபி போய் சண்டை போட்டேன். அதனாலதான் அம்மாக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. அப்பா, உன்னால உதவி பண்ண முடியலன்னா விட்டுடு. இந்த மாதிரி உபத்திரம் எல்லாம் பண்ணாத. இல்ல கண்மணி, நான் நல்லது பண்றதா நினைச்சு. பேசாதப்பா. என்னங்க நீங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் சொன்னீங்க? குடிச்சா கண்ணு மண்ணு தெரியாது. பேசாதப்பா. ஆரம்பத்துல இருந்தே காசு செலவு பண்ணிட்டேன், அந்த வேலை பார்த்தேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்த. இப்ப என்ன, அத்தைய எதிர்த்து ஜெயிச்சுட்டா எல்லாம் நல்லது நடந்துருமா? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நானே ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வர வச்சு அத்தைய ஜெயிக்க வைப்பேன். அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக தான் ஓடி ஆடி நாங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவோட கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரியா, பக்கத்து தெருவுல பிரியாணி பணம் கோட்டர்னு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அந்த கட்சிக்காரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுக்கு அட்டூழியம் தாங்க முடியலமா. ஓட்டு போட வர எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்கம்மா. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்புன்னு தெரியாது? நாங்கெல்லாம் பெரிய கட்சி தம்பி, எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்படியா? உங்களை விட பெரிய இடம் ஒண்ணு இருக்கு, அவங்க வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவோம். அப்படியா? அப்படியே அங்க பாருங்க. யாரு கம்பெனில யார் எம்டியா உட்கார்றது? அம்மா, குமார் யாரை கேட்டு நீ உன் பையனை சீட்ல உட்கார வைக்கிற? இல்லம்மா, எனக்கு அப்புறம் என் பையன் தானே. உனக்கு அப்புறம் உன் பையன் வாரிசா வரணும்ல? அதெல்லாம் கரெக்ட், ஆனா யாரை கேட்டு முடிவெடுத்த? ஏங்க, யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? எதுக்குங்க உங்களை கேட்கணும்? ஏன்னா இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் நான் தான். என்ன, நீங்க ரெண்டு பேரும் உங்க பையன் கிட்ட இதை சொல்லலையா? மிஸ்டர் மித்ரன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரி, நானே சொல்றேன். நீங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? எங்க வீட்டு அடிமைகள். நான்
நாங்க போடுற எலும்பு துண்டுக்கு வாலாற்றன். சரி, ஏதோ போனா போகுது, நல்ல சொரு திங்கட்டுமேனு விட்டா? உங்க புத்தி இப்படி யோசிக்குது? எதுவுமே தெரியாம நீங்க எப்படி ஆயிடுவீங்க? இது நீங்க எங்க அப்பா கொடுத்த சொத்தா இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல இருந்து அவர் தான் பராமரிச்சுட்டு இருக்காரு. இத்தனை நாள கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை நாலு நாள்ல வெளியே போக சொல்லிடுவீங்களா? நாலு நாளுங்கிறது நான் உங்களுக்கு போட்ட பிச்சை. நான் நினைச்சா இப்பவே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள முடியும். எப்படி தள்ளுவீங்க? எப்படி தள்ளுவீங்க? கோர்ட்ல கேஸ் போடுவோம். இத்தனை நாள் எங்க அப்பா இங்க வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கு தான் தேவையான அளவுக்கு அனுபவிச்சிட்டீங்களா? உங்க லெவலுக்கு எல்லாம் கார்ல போறதோ ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதோ நினைச்சு கூட பார்க்க முடியுமா? இத்தனை நாள் அது நடந்துச்சுல, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. கிளம்பு. என்ன முட்டா பையன் நினைச்சீங்களா? கோர்ட்ல கேஸ் போட என்ன நடக்கும் தெரியும்ல? மொத்தத்தையும் வாரி சுருட்டி கட்டிட்டு போயிடும். தெரியும்ல, ஏற்கனவே உன் அப்பங்கிட்ட நிறைய கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். சட்டப்படி எங்களை எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீ போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியே தள்ளவா? என்ன செய்ய அப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுல எந்த டென்ஷன் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கல? ஆமா, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அனன்யாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதான் நிம்மதியா இருக்கு. அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் அனன்யா விஷயத்துல அப்படியெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. அவ அனு கல்யாணத்துல எதுவும் விளையாடாம இருக்க கூடாதுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒன்னா நடத்தணும்னு டிசைட் பண்ணும். ஆனா இந்த அனன்யா ரெண்டு கல்யாணத்தையும் டிஸ்டர்ப் பண்ணலான்னு தான் நினைப்பான். ஆனா அதுக்கு நாம விடக்கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை கார்த்திகோட ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். திரு என்ன திரு, நான் என் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு ஆனந்திக்கு தெரியுமே. ஆனந்தி, பொக்கேவை பிடிங்க. எதுக்கு இது? உங்களுக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதான் உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு. ஏய், என்னடா என்ன விஷயம் சொல்லவே மாட்டீங்களே? அதான் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். டேய், அடிதான் வாங்க போறீங்க? என்னன்னு சொல்லுங்கடா. அதான்டா ஷேர் விஷயம் தான். டேய், மூணு பேருக்கு அடி வேணுமா? இப்போ சொல்லுங்கடா. டேய், நிஜமாவே ஷேர் விஷயம் தான்டா. நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஹையா இருக்கு. சரி, அதெல்லாம் கூட விடு. ஆனா நான் அனுமுகத்துல எப்படி முழுப்பை நினைச்சு பாத்தியா? அனுவோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பாக்குறப்ப அவங்க முன்னாடி நான் கூணி குறுக்கி அசிங்கப்பட்டு நிக்கணும்ல. மித்ரன், இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. அந்த பொண்ணு இப்படிலாம் துரத்துவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. உங்களை யாரு அடுத்த சொத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க சொன்னது? அதனால தானப்பா இப்படி? ஆத்திரப்படாதப்பா, இப்படிலாம் நடக்காது நம்பிக்கை இருந்தோம்ப்பா. ஆனா எல்லாமே போயிடுச்சே. போயிடுச்சுல்ல, எல்லாமே போயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? போனா போகட்டும் மித்ரன், இதுக்கு அப்புறமாவது நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம். பேசாதமா, அப்படியே கொலை பண்ணிருவேன். எப்படி எப்படி இதுக்கு மேல வாழ முடியும்? மித்ரன், என்னப்பா இதெல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? அதான்ப்பா, நீ நல்லா படிச்சிருக்க, ஒரு வேலைக்கு போனா கை நிறைய சம்பளம். போய் என்ன பண்ண போறேன்? மாசம் 40,000 50,000 சம்பாதிச்சு ஷேர் ஹோட்டல் வேலைக்கு போய் அதுலயே திருப்பி வரணும்ல? உங்களுக்கு மட்டும்தான் பழிவாங்க தெரியுமா? என்ன இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டீங்கல்ல? உங்களை எப்படி பழிவாங்கணும்னு எனக்கு தெரியும். உங்களை கடைசி வரைக்கும் கதற விடல. என்ன பண்ற? ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க மித்ரன்? என்னாச்சு? இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சுப்பா. என்னங்க சொல்றீங்க? என்னாச்சுங்க? என் பையன் கை நரம்ப அறுத்துக்கிட்டான்ப்பா. ஐயோ, என்ன சொல்றீங்க? எப்படி ஆச்சு அது? ஏன்பா கேக்குற?
திடீர்னு அனன்யா வந்து நீங்க எப்படி நான் சொன்னதை கேட்காம நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்க அப்படின்னு எங்களை ஆபீஸ் விட்டு வெளியே துரத்திட்டாப்பா. வீட்டையே இன்னும் நாலு நாளுக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லிட்டா. எங்க கிட்ட இருந்த சொத்து எல்லாமே அவங்க எங்களுக்கு கொடுத்ததுதான். நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளவு தன்மையா பேசுறேன்னா, என்கிட்ட நீ உண்மையை சொன்னன்னா நம்ம குடும்ப விஷயத்த நான் பாத்துக்குவேன். அதுக்காக தாம்மா கேக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. என்கிட்ட மறைக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அதை எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். இல்ல மறைச்சுதான் தீருவேன் அப்படின்னா அந்த உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வசந்தி உன்னை பெத்தவ, அதனால நீ வாந்தி எடுக்கிறது கூட அவளுக்கு தப்பா தெரியாது. ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு வசந்தியை ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத. எனக்கு உன் மேல முழுசா சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு வந்த சந்தேகம் மத்தவங்க யாருக்காவது வந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லதில்லம்மா. நம்ம குடும்ப கௌரவத்துக்காக தான் நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோனும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் கையில தான் இருக்கு. நான் உடச்சு நேரடியாவே விஷயத்த கேக்குறேன். நீ கர்ப்பமா தானே இருக்க? எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அனு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட சொல்றதுனால உனக்கு எந்த ஒரு அவமானமும் கிடையாது. ஆனா இந்த விஷயம் வெளியில மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? மத்தவங்களை விட உன் அம்மா. நீ அவளை பத்தி கொஞ்சமா தான் நினைச்சு பாத்தியா? யாரோ ஒருத்தி தம் பொண்ணால அவமானப்பட்டு தீ குளிச்சு செத்ததுக்கே வசந்தி எவ்வளவு வருத்தப்பட்டா பாத்தியா? அதுதான் வசந்தி. உன்னால அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரவே கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க பட்டுக்கு கண்டதையும் பேசுவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. இப்பெல்லாம் நீ பழைய அனுவா இல்லையே. இவ்வளவு நாளா நல்லதானே இருந்த, இப்ப என்ன பழைய மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எழுத்து பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நான் மாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இவ ஆனந்தியோட வளர்ப்பு. ஆனந்தி இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி சொல்லி அவளை முழுசா மாத்தி வச்சிருக்கா. இப்ப அனு ரொம்பவே மாறிட்டா. நீங்க எதை வச்சு கேட்டீங்கன்னு ஒரு தாயா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிலாம் நான் என் பொண்ணை வளர்க்கல. அந்த மாதிரி விஷயமா இருந்தா சத்தியமா என் உடம்புல உயிர் இருக்காது. வசந்தி, என்ன வசந்தி நீ இப்படி பேசுற? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை வேற எந்த விதத்துல வேணாலும் குறை சொல்லுங்க. ஆனா இப்படி ஒரு சந்தேகத்தோட மட்டும் பாக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ வசந்தி, நீ ஏம இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் அனுபவம் தப்பா சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. என் பொண்ணு எந்த சூழ்நிலையிலயும் இந்த அம்மா பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டா. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஐயோ வசந்தி, நான் அப்படி கேட்டிருக்க கூடாதுதான். என் மேலதான் தப்பு. ஐயோ அது இல்லம்மா, இப்பவும் நான் உங்களை தப்பா நினைச்சு எதையும் கேட்கல. அதான் அம்மா சொல்றாங்கல்ல. புரியுதுமா, நானும் என் பொண்ணை நினைச்சு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். அம்மா ஏதாவது எதார்த்தமா பேசிருப்பாங்க, அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத்த. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே அவகிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஏண்டி ஒரு மாதிரியா இருக்கேன்னு. அனிமிக்கா இருக்கும்னு சொன்னா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவளை பாத்துருக்கணும். சரிங்க அத்த, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். நீங்க கொண்டாடாம வேற யார் கொண்டாட போறாங்க? நீங்க சாதாரண விஷயமா பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் இறங்கி நின்னு பரபரப்பா வேலை பார்த்து ஓட்டு வாங்கிருக்கீங்க. சர்க்குணம் ஜெயிக்காம வேற யார் ஜெயிப்பா? நடந்த எல்லா குழப்பத்துக்கும் சிகாமணி மாமா தான் காரணம். அந்த தப்புக்கு பரிகாரமா அம்மா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு பாடுபட்டோம். இப்பவே நாங்க போராடினதுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அத்தையோட வெற்றிய கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் தான் அப்பத்துல இருந்து சொல்றேனே, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு.
என்னமோ இப்பதான் வந்து புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. எப்படியோ தோத்து போயிருவோன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அப்படியே ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அம்மா கையில கொடுத்து சமாதானப்படுத்திடலான்னு பாக்குறீங்க. இந்த ஸ்வீட்டு காசப்பட்டு ஏமாந்துருவோம் பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ஏமாறால் நாங்க இல்ல, என்ன கூட விடுங்க, அம்மா மட்டும் இந்த மாதிரிலாம் ஏமாத்தவே முடியாது.